இருக்கிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள முடியும். How do we understand a person is healed from a person is healed? ஒரு ஆள் சுகமாகி விட்டதான காரியத்தை நாம் எப்படி விளங்கிக் கொள்ள முடியும்? If a person has to be healed, first of all he must become sick. ஒரு ஆள் சுகமாக்கப்பட வேண்டுமானால் முதலாவதாக வியாதிப்பட வேண்டும். If a person do not have sickness, he doesn't know what is meant by healing. ஒரு ஆளுக்கு வியாதி வராவிட்டால் அவனுக்கு சுகம் என்பது என்ன என்று தெரியாது. That doesn't mean in order to experience the healing revival we all have to fall sick. அதனுடைய அர்த்தம் அப்படிப்பட்டதான ஒரு சுகமாக்குற எழுப்புதலுக்காக எல்லாருமே வியாதிப்பட வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. But when the people of God, the church, going through the path of sickness, we must understand it is the time for God to send the healing revival. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் சபையானது இப்படிப்பட்டதான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கும் போது நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால் தேவன் அந்த சுகமாக்குறதான எழுப்புதலை அனுப்ப போகிறதான காலமாயிற்று என்று. Nowadays, it is the desire of the Lord to send that particular healing revival among us. இந்த நாட்களிலே தேவன் தாமே அந்த குறிக்கப்பட்டதான அந்த சுகமாக்குறதான எழுப்புதலை நம்முடைய மத்தியிலே அனுப்பும்படியாக அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Moreover, for the past few weeks, many of our believers continuously, one after the another, they are falling sick. கடந்த சில வாரங்களிலும் கூட நம்முடைய விசுவாசிகளிலே அநேகர் ஒருவர் பின் ஒருவராக வியாதிப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். By the grace of God, God has healed many of them and brought them today, and many of them also have testified and glorified the name of the Lord. தேவனுடைய கிருபையினாலே தேவன் அநேகரை சுகமாக்கினார். அநேகரும் கூட வந்திருக்கிறார்கள். இன்னும் சிலரும் கூட தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி கொடுத்தார்கள். Still, some of our beloved ones are in the sick bed. இன்னும் கூட சில அருமையானவர்கள் வியாதி படுக்கையிலே இருக்கிறார்கள். Some of them are expecting God to heal them with faith. சிலரோ விசுவாசத்திலே காத்துக்கொண்டு தேவன் தாமே அவளை சுகமாக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். And some others, though they are weak in faith, they also expect God to deliver them. சிலரோ விசுவாசத்திலே பலவீனராக இருந்தாலும் கூட தேவன் அவளை சுகமாக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Whatever it may be, we must understand, when will God send this revival in our midst? என்னவாக இருந்தாலும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் எப்பொழுது தேவன் இப்படிப்பட்டதான ஒரு எழுப்புதலை நம்முடைய மத்தியிலே அனுப்புவார் என்று. Especially last week, some of our believers fell sick. விசேஷமாக கடந்த வாரத்திலே நம்முடைய விசுவாசிகள் சிலர் வியாதிப்பட்டிருந்தார்கள். And we workers visited some of them and we prayed for them. நாங்களோ சில ஊழியக்காரர்களாகிய நாங்களோ சில விசுவாசிகளை சந்தித்து அவளுக்காக ஜெபித்தோம். Some of them were immediately healed and some of them were not healed. சிலரோ உடனடியாக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் சிலருக்கோ உடனடியாக சுகம் கிடைக்கவில்லை. Few days ago, in the night, we heard a telephone call about a call saying some of our believers and the children, they are sick and they have requested our prayers. சில நாட்களுக்கு முன்பதாக எங்களுக்கு ஒரு போனிலே செய்தி வந்தது. அதாவது இந்த விசுவாசிகளுடைய பிள்ளைகளானது அதிகமாக வியாதிப்பட்டிருக்கார்கள், அங்கு ஜெபிக்க வேண்டும் என்று. The whole week I had a great burden concerning the people, those who are sick, and we also were praying personally and also collectively for the healing. இந்த வாரம் முழுதுமாக இதை குறித்ததான ஒரு வாரம் எனக்கு இருந்தது. ஆகையினால் தனிப்பட்ட முறையிலும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்தும் கூட இந்த வியாதியர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். Personally, when I pray for all those sick people, I had an attack from all the evil forces. தனிப்பட்ட முறையிலே நான் அவர்களுக்காக எல்லாம் ஜெபிக்கும் போது இந்த பொல்லாத ஆவியினால் நான் தாக்கப்பட்டேன். As a result of that, I also became weak and I couldn't get up for prayer this week for many days. அதன் விளைவாக நானும் பலவீனப்பட்டு இந்த வாரத்திலே ஜெபங்களுக்கும் கூட எழும்ப முடியாமத ஒரு நிலைமையில் காணப்பட்டேன். Though I couldn't get up for morning prayers, by the grace of God, I didn't give up praying. ஆனால் காலையிலே என்னால் ஜெபத்துக்கு எழும்ப முடியாவிட்டாலும் கூட தேவனுடைய கிருபையினால் நான் அந்த ஜெபத்தை விட்டுவிடவில்லை. God helped me to pray after I got up and after that only I did all other works. எழும்பின பிற்பாடு தேவனுடைய கிருபையினால் நான் ஜெபித்தேன். அதற்கு பிற்பாடுதான் என்னுடைய வேலைகள் எல்லாம் செய்ய ஆரம்பித்தேன். Especially Friday night, God gave me a burden for some of our believers, those who are sick, and so I was praying for them. விசேஷமாக வெள்ளிக்கிழமை இரவிலே நம்முடைய விசுவாசிகள் வியாதிப்பட்டிருக்கவர்களை குறித்ததான ஒரு பாரத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். நானும் அவளுக்காக ஜெபித்தேன். I had a faith that God is going to touch them and he is going to do some miracle in their lives. தேவன் தாமே அவர்களை தொட்டு அவருடைய ஜீவியத்திலே சில அற்புதங்களை செய்ய போகிறார் என்றதான ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே காணப்பட்டது. Not Friday night, I'm sorry, Thursday night. அது வியாழக்கிழமை இரவு. Friday morning, I couldn't get up from my sleep. I felt I was very sick.
வெள்ளிக்கிழமை காலையிலே நான் அதிக வியாதிப்பட்டது போல் உணர்ந்தேன். என்னால் எழும்ப கூட முடியாமல் இருந்தது. எனக்கு எந்த வியாதியும் வரவில்லை என்றாலும் கூட நான் வியாதிப்பட்டது போல் உணர்ந்து என்னால் எழும்ப முடியாமல் காணப்பட்டது. I was very much burdened and I asked the Lord. எனக்கு அதிகமான ஒரு பாரம் உண்டானது. அப்பொழுது நான் தேவனிடத்திலே கேட்டேன். This at that time the Lord gave me this message. அப்பொழுதுதான் தேவன் எனக்கு இந்த தூதை கொடுத்தார். The Lord reminded me about this revival that is going to send about in the church. சபையிலே தேவன் அழைப்ப அனுப்ப போகிறதான இந்த எழுப்புதலை குறித்து தேவன் என்னோடு பேசினார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Perhaps some people of God, those who are seated here, they may not like this message. ஒருவேளை இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறதான சில தேவனுடைய ஜனங்களுக்கு இந்த செய்தி பிடிக்காமல் இருக்கலாம். Because they are weak in the faith, they are not able to trust God wholly, they may not like this message. Because through this message they may feel that they are attacked by this message. அவர்கள் விசுவாசத்திலே பலவீனராக இருக்கிறபடினால் அவர்களால் தேவனை முற்றிலுமாக நம்ப முடியவில்லை. ஆகையினால் அவர்களோ இந்த செய்தியை கேட்கும் போது அவர்கள் ஒருவேளை தாங்கள் தாக்கப்படுகிறார்கள் என்று அவளுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். And some of you may have been chosen by God that he may reveal his miraculous power in your life, but Satan, he doesn't like it, and so he will not allow you to listen to this message. சிலரோ உங்களுடைய ஜீவிதிலே தேவனுடைய அற்புதத்தை காணும்படியாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கலாம். ஆனால் பிசாசானவனுக்கோ அது பிடிக்காது. ஆகினால் நீங்கள் இந்த செய்தியை கேட்பதற்கு அவன் விடமாட்டான். So he will instigate you to resist this message. ஆகையால் இந்த செய்தியை நீங்கள் கேட்காமல் நீங்கள் எதிர்க்கும்படியாக அவன் தூண்டு விடுவான். But there is a small group of people, those who are chosen by God and those who are chosen by the Lord to experience this healing revival. ஆனால் இந்த சுகமாக்குறதான எழுப்புதலை அனுபவிக்கும்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு சிறிய கூட்டம் உண்டு. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். They are going to enjoy this message. அவர்களோ இந்த செய்தியை அனுபவிக்க போகிறார்கள். Moreover, if this message is from the Lord, if they believe that this is the message from the Lord and surrender their lives right in the presence of God, they all are going to experience a quickening power in their life. இந்த செய்தியானது தேவனிடத்திலே வந்ததான செய்தி என்று அவர்கள் உணர்ந்து தங்களை தானே ஒப்புக் கொடுப்பார்கள். ஆனால் இப்பொழுது தேவ சமூகத்தில் தானே அவருடைய சரீரத்திலே உயிர்ப்பிக்கும் வல்லமையை அவர்கள் அனுபவிக்க போகிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we consider about the healing of the people, those who are sick, there are three types of healing. வியாதிப்பட்டதான அவர்களுடைய சுகத்தை குறித்து நாம் காணும் போது அதாவது மூன்று விதமான சுகம் உண்டு. பொதுவாக வியாதியஸ்தர் மத்திலே அந்த சுகமாகுதல் மூன்று வகையிலே உண்டு. First of all, natural healing. முதலாவதாக இயற்கையான ஒரு சுகம். For certain sicknesses, we needn't do anything. It will automatically leave us. சில வியாதிகளுக்கு நாம் எதுவுமே செய்ய வேண்டாம். அது தானாகவே போய் தீர்ந்துவிடும். And second one, medical healing. இரண்டாவதாக மருந்து மருத்துவத்தின் மூலமாக கிடைக்கிறதான ஒரு சுகம். And the third one is divine healing. மூன்றாவதாக இருப்பது தெய்வீக சுகம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This morning it is the desire of the Lord to concentrate on divine healing. இந்த காலை வேளையிலே நாம் தெய்வீக சுகத்தை குறித்து தியானிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Nowadays many children of God they feel difficult to stand in faith when they fall sick because they are not aware of the truths of God properly. இந்த நாட்களிலே அநேக தேவனுடைய ஜனங்களும் கூட வியாதிப்படுகிறதான சமயத்திலே அவர்களால் விசுவாசத்திலே நிற்க முடியவில்லை. அதனுடைய காரணம் என்னவென்றால் தேவனை தேவனுடைய சத்தியங்களை குறித்து அவர்கள் சரியாக அறிந்திருக்கவில்லை. This morning to such beloved ones, the Spirit of the Lord is going to deal with them. அப்படிப்பட்டதான அருமையான சிலரோடு கூட இந்த காலை வேளையிலே தேவனுடைய ஆவியானவர் இடைப்பட விரும்புகிறார். If you receive the word of God with a great joy this morning, definitely God will strengthen your faith. And you are going to experience the power of God operating in your body. நீங்கள் இந்த காலை வேளையிலே தேவனுடைய சந்தோஷத்தோடு கூட நீங்கள் தேவனுடைய வசனத்தை ஏற்றுக் கொள்வீர்களேயானால் நிச்சயமாகவே தேவனோட அற்புதத்தை அதாவது உங்களுடைய சரீரத்திலே ஒரு வல்லமை கிரியை செய்ய போகிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். There are many Christians, they feel it is God who has made doctors, it is God who has given wisdom to man.
to invent or to give in all medicines. So there is no harm in using medicines and going for treatment. அநேக கிறிஸ்தவர்களும் சொல்வதும் நினைப்பதும் என்னவென்றால் தேவன் தாமே மருத்துவர்களை உருவாக்கியிருக்கிறார், மருத்துவர்களுக்கு வேண்டிதான் ஞானத்தையும் அறிவையும் கொடுத்திருக்கிறார். ஆகையால் நாம் வியாதிப்படும் போது மருத்துவத்தில் செல்லுவதும் நாம் வைத்தியம் செய்து கொள்வதிலும் எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்கிறார்கள். By preaching this message, I don't want to condemn anybody, those who are weak in faith and those who are taking medicine and all. விசுவாசத்திலே பலவீனராக இருக்கிறவர்கள், அது மாத்திரமல்ல வியாதி நேரத்திலே மருந்து இருக்கிறவர்கள், யாரை குறித்தும் கூட நான் எந்த விதத்திலும் பாதிக்க முடியாத நான் இந்த செய்தியை நான் கொடுக்கவில்லை. It is the desire of the Lord that you should trust God for your deliverance. தேவனுடைய வாஞ்சை என்னவென்றால் உங்களுடைய விடுதலைக்காக நீங்கள் தேவனை நம்பி இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In order to experience deliverance from the Lord, we have to consider certain things concerning sicknesses. தேவனிடத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக வியாதிக்குரியதான சில காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். There are various reasons for sicknesses. வியாதி வருவதற்கு அநேக காரணங்கள் உண்டு. First of all, poor hygiene or lack of hygiene, people may fall sick. முதலாவதாக சுகாதார நிலைமையானது சரியாக இல்லாமல் இருக்கும் போது ஜனங்கள் வியாதிப்படலாம். These are some general reasons. இவைகளெல்லாம் பொதுவான சில காரணங்கள். And secondly, people, those who are not able to take rest properly, if their body become weak, they will fall sick. இரண்டாவதாக சில ஜனங்கள் சரியாக ஓய்வெடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருந்தால் அவர்கள் சரீரங்கள் வியாதிப்படலாம். Some people, they will always concentrate on the work. They will not take care of their health, about their food and about taking rest and all. Because of this also they may fall sick. சில ஜனங்களோ தங்களுடைய வேலைகளிலேயே அவர்கள் எப்பொழுதும் ஆர்வத்தை காட்டி தங்களுடைய சுகத்தை குறித்தோ அல்லது தங்களுடைய சாப்பாடோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ அவர்கள் கவனம் செலுத்தாத நிமித்தமாக அவர்கள் வியாதிப்படலாம். These are general reasons, and when they rectify all these things, they will be healed or they will be delivered automatically. இவைகளெல்லாம் பொதுவான சில காரணங்கள். இவைகளெல்லாம் அவர்கள் சரிப்படுத்திக் கொண்டால் அவர்கள் விடுதலையை சுகத்தை பெற்றுக் கொள்ளலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But concerning the children of God, those who believe in God, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனிலே நம்பிக்கை வைக்கிறவர்களை குறித்து பார்க்கும்போது, after receiving the experience of salvation, ரட்சிப்பு என்கிறதான அனுபவத்தை பெற்ற பிற்பாடு, after receiving the baptism of the Holy Spirit, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு, after becoming the member of the body of Christ, the church, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அங்கத்தினரான பிற்பாடு, if anybody falls sick, there must be a definite reason. ஒருவர் வியாதிப்படுவாரையானால் அதற்குரியதான ஒரு திட்டவட்டமான காரணம் இருக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we fall sick in that manner, it is the desire of the Lord to find out the reason for which we have fallen sick. நாம் அந்த முறையிலே வியாதிப்பட்டால் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் நாம் எதற்காக அப்படி வியாதிப்பட்டிருக்கோம் என்ற காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும். In the scripture we come across various reasons for the children of God to fall sick. தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படுவதற்குரியதான அநேக காரணங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்கலாம். But I would like to place before you only certain reasons. ஆனால் நானும் இன்று சில காரணங்கள் மாத்திரமே உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். Before placing before you these reasons, I would also like to place before you the statement of some doctors for certain reasons. நான் சில காரணங்களை உங்களுக்கு முன்பதாக வைப்பதற்கு முன்பதாக சில காரணங்கள் வைத்தியரால் கொடுக்கப்பட்டதான அவைகளையும் கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். There are some people, those who are sick with various sicknesses, and for their sicknesses we may not find any reason in the scripture. அதாவது சில ஜனங்கள் வியாதிப்படுகிறார்கள், அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு நாம் எந்த விதமான காரணத்தையும் அதாவது வேதத்திலிருந்து நாம் காண முடியாது. So doctors, through the research, they found out certain natures of people, they make them fall sick. அதாவது சில ஜனங்களுடைய சுபாவங்களே அப்படிப்பட்டதான ஒரு வியாதி உண்டாக்குறதாக நாம் பார்க்கலாம். For example, diabetics. உதாரணமாக சர்க்கரை வியாதி. Many people, they are suffering with this sickness. அநேக ஜனங்களும் கூட இந்த வியாதியினால் கஷ்டப்படுகிறார்கள். Some of them say it is an hereditary. சில ஜனங்களோ அது அப்படியே பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கதான ஒரு வியாதி என்று சொல்லுகிறார்கள். But for some people, it comes all of a sudden. ஆனால் சில ஜனங்களுக்கு அது திடீர் என்று வந்து விடுகிறது. But doctors, through the research, they have found out the reason for this. ஆனால் வைத்தியர்களோ இதற்குரியதான ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். People, or those who always have worries,
they will end in diabetes. ஜனங்களுக்கு எப்பொழுதும் இந்த கவலை என்கிறதான ஒரு தொந்தரவு இருந்தால் அது நிச்சயமாக இந்த சர்க்கரை வியாதியில் முடியும் என்று. அதாவது எந்த மனுஷனும் எந்த கவலையும் இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் இப்பொழுது காணவே முடியாது. But the worry is when they go beyond the limit, such people they will land in diabetics. ஆனால் அந்த கவலைகளுக்கும் கூட ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை மீறி செல்லும் போது அவர்கள் இந்த சர்க்கரை வியாதியில் தான் அது முடிவடையும். Secondly, heart attack and blood pressure. இரண்டாவதாக ரத்த கொதிப்பும் heart attack இருதய நோயும். The reason for this sickness is anger. இந்த வியாதிக்குரியதான காரணம் என்னவென்றால் கோபம். People, those who are not able to control their anger, they will have this blood pressure and they will very often have had this heart attack. தங்களுடைய கோபத்தை, or they will have heart problems. தங்களுடைய கோபத்தை அடக்கிக் கொள்ளாததான ஜனங்களுக்கு இப்படிப்பட்டதான ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தமான வியாதிகள் ஏற்படும். I have heart problems. By the grace of God, God has been sustaining me. எனக்கும் கூட இருதயத்திலே ஒரு நோய் உண்டு என்றாலும் தேவனுடைய கிருபையினால் அவர் என்னை தாங்கிக் கொண்டு வருகிறார். I am also a man of anger. Very often I become angry. நானும் கூட கோபப்படுகிறதான ஒரு ஆளாக இருக்கிறேன். Very often I become angry. அடிக்கடி நானும் கூட கோபப்பட்டு விடுகிறேன். I am praying that God should deliver me completely. I am experiencing the grace of God in this also. தேவன் தாமே என்னை முற்றிலுமாக விடுதலையாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த விஷயத்திலும் கூட நான் தேவனுடைய கிருபை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Again, stomach ulcer. மற்றும் கூட இன்னும் அல்சர் வியாதி வயிற்றில் ஏற்படுகிறதான புண்கள். There are various kinds of ulcer. இன்னும் இந்த புண்களிலே பலவிதமான வகைகள் உண்டு. Again, the doctors say worries are the sole reason for this ulcer. மறுபடியும் வைத்தியர்கள் சொல்கிற காரணம் என்னவென்றால் இப்படி இந்த குடலில் ஏற்படுகிறதான புண்களுக்கு காரணமும் கூட கவலைகள் என்று. And cancer. இன்னும் புற்றுநோய். People, those who give room for tensions always and stressed within themselves, they will have this disease. அதாவது ஜனங்கள் அதிகமாக ஒரு மன தொந்தரவு அல்ல கலக்கம் அடைந்து அவர்களால் தங்களை அடக்கிக் கொள்ள முடியாததான ஒரு சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்டதான ஒரு புற்றுநோய் உண்டாகிறது என்று வைத்தியர்கள் சொல்லுகிறார்கள். Skin diseases. இன்னும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதி. The reason for this, the doctors have found out through the research, the reason for the skin disease is some anxieties which were not fulfilled in their life. சில வைத்தியர்கள் இந்த காரணத்தை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது அவர்கள் கண்டுபிடித்த காரியம் என்னவென்றால் அதாவது சில அதிகமான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்றுதான் ஒரு பெரிதான விருப்பம் உடையவர்கள் அது நிறைவேறாத பட்சத்திலே அவளுக்கு இது உண்டாகிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். As the children of God, in the scripture, we have solutions for all these characters to be rectified. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கோ இப்படிப்பட்டதான காரணங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனைகளை தீர்க்கும்படியான ஒரு காரியங்கள் வேதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. So, through the word of God, when we exercise ourselves, that we may get rid of all these natures, we also may be healed from all these sicknesses also. ஆகையால் வேத வசனத்தின் மூலமாக இப்படிப்பட்டதான சுவாபங்களை எல்லாம் மேற்கொள்ள நாம் பயிற்சி செய்ய கற்றுக்கொள்ளும் போது நமக்கும் கூட விடுதலை உண்டாகிறது. Concerning the people of this world, they don't have a true God. And they don't have the scripture like this. And so they don't have the solution to get rid of the sicknesses. So they have to go to the doctor for treatment. இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு நம்மை போல உண்மையான தேவனும் கிடையாது, வேத வசனமும் கூட கிடையாது. ஆகையால் அவளுக்கு எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. அது நிமித்தமாக அவர்கள் வைத்தியத்தில் செல்லத்தான் வேண்டும். And many of us, we always have a boasting saying, we don't take medicine. And we don't go to the doctor when we fall sick. நம்மில் அநேகரும் கூட மேன்மை பாராட்டுவதுண்டு. அதாவது நாம் மருந்தெடுப்பது கிடையாது, நாம் வைத்தியத்திலே செல்வதும் கிடையாது என்று. But remember, there is a fact behind this. ஆனால் இதற்கு பின் உண்மையான ஒரு காரியம் உண்டு என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். Hereafter, please stop boasting in these things, because when we fall sick, we cannot say we don't take medicine. We take medicine, we also go to a doctor. இனிமேல் அப்படி வியாதி அதாவது சுகம் பெற்ற பிற்பாடு நான் மருந்தெடுக்கவில்லை, நான் வைத்தியத்தில் செல்லவில்லை என்று ஒருபோது மேன்மை பாராட்ட வேண்டாம். அதாவது வியாதி படுகிறவர்கள் உண்டு, சிலர் வைத்தியத்திலே போகிறதான ஒரு காரியமும் உண்டு. Few years ago, Pastor Don Spies, when he was preaching in a convention, he said, every day I am taking medicine. அதாவது சில வருஷங்களுக்கு முன்பதாக பாஸ்டர் டான் கன்வென்ஷன்ல அவர் பிரசித்தி கொண்டிருக்கும் போது சொன்ன காரியம், ஒவ்வொரு நாளும் நான் மருந்து எடுத்துக் கொண்டிருக்கிறேன்.
நான் அதிகமான வியாதிப்பட்டதான ஒரு ஆள், ஆகையால் தினந்தோறும் நான் மருந்துகளை எடுக்கிறேன், நம்முடைய விசுவாசிகள் மருந்து எடுப்பதில்லை என்று. Moreover, for my health, very often I go to the doctor for consultation. என்னுடைய சுகத்திற்காக நான் அடிக்கடி வைத்தியத்திலே சென்று நான் கலந்து ஆலோசனை செய்கிறேன். Because a patient, he needs a doctor. அதாவது ஒரு வைத்தியராக ஒரு சுகம் ஒரு நோயாளியாக இருக்கிறபடினால் அவருக்கு ஒரு வைத்தியம் அவசியமாக இருக்கிறது. A doctor and medicine is a must for a patient. அதாவது நோயாளியாக இருக்கிறதான ஒருவனுக்கு வைத்தியனும் அந்த மருந்தும் அவசியமாகவே இருக்கிறது. People of this world, when they fall sick, they go after medicine, they go after treatment, they go after the doctors. It is true and it is essential for them. இந்த உலகத்தின் ஜனங்கள் வியாதி வரும்போது அவர்கள் வைத்தியத்திலே செல்லுகிறார்கள், மருத்துவ ரீதிக்கும் அதாவது மருந்துகளுக்கும் செல்லுகிறார்கள். அது அவளுக்கு அவசியமானது. Because God has changed us as his children, that doesn't mean when we fall sick we need not go to doctor, we need not take medicine and all. ஆனால் தேவன் நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றின பிற்பாடு நாம் மருந்தெடுக்கவே கூடாது அல்லது வைத்தியத்தில் செல்லக்கூடாது என்றுதான் அர்த்தம் அல்ல. It is the plan of God that we also have to go to the doctor, we also should take medicine. தேவனுடைய திட்டம் என்னவென்றால் நாமும் வைத்தியத்திலே செல்ல வேண்டும், நாமும் மருந்து எடுக்க வேண்டும் என்று. But not like the people of this world. ஆனால் இந்த உலகத்தின் ஜனங்களை போல அல்ல. Our medicine is different from the medicine of this world. நம்முடைய மருந்தானது இந்த உலகத்தின் ஜனங்களின் மருந்திலே காட்டிலும் அது வித்தியாசமானது. What is our medicine? நம்முடைய மருந்து என்ன? When we fall sick, நாம் வியாதிப்படும் போது we have to take medicine. நாம் மருந்து எடுக்க வேண்டும். That medicine will cure us from all our sicknesses. அந்த மருந்தானது நம்முடைய வியாதியிலிருந்தெல்லாம் நம்மை சுகமாக்கும். We find there are two important medicines necessary for every child of God when they fall sick. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் வியாதிப்படும் போது இரண்டு வகையான மருந்து உண்டு என்பதை நாம் காண்கிறோம். We read about this medicine in the scripture. நாம் இந்த மருந்தை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். First of all, Proverbs chapter 4 verse from verses 20 to 22 if you read. முதலாவதாக நீதிமொழிகள் 4:20 இருந்து 22 வரையிலும் வாசிக்கும் போது we can understand the word of God is a medicine for every child of God. தேவனுடைய வார்த்தை அல்லது வசனமானது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் அது மருந்து ஔஷதமாக இருக்கிறது என்று. That is why here we read, when we fall sick, we have to found out this word of God. ஆகையால் தான் நாம் வியாதிப்படும் போதே இந்த தேவனுடைய வார்த்தை அல்லது வசனத்தை நாம் கண்டுபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We have to search it and we have to find it out and we have to experience it. நாம் அதை தேடி கண்டுபிடித்து நாம் அதை அனுபவிக்க வேண்டும். Every day, every child of God has to take this medicine. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் இந்த மருந்து எடுக்க வேண்டும். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This medicine will heal you of all your sicknesses. இந்த மருந்தானது உங்களுடைய சகல வியாதிகளிலிருந்தும் உங்களை சுகமாக்கும். Perhaps the medicines that were discovered by the doctors may not heal all sicknesses. இந்த வைத்தியர்களினால் கண்டுபிடிக்கப்பட்டதான மருந்தானது எல்லா வியாதிக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. But there is a healing power in this medicine and it can heal any type of sickness. ஆனால் இந்த மருந்திலே சுகமாக்குறதான வல்லமை உண்டு, அது எந்த விதமான வியாதியாக இருந்தாலும் அது சுகமாக்கும். How many of you are taking this medicine every day? உங்களிலே எத்தனை பேர் இந்த மருந்தை தினந்தோறும் நீங்கள் எடுக்கிறீர்கள்? Many children of God, they don't want to take this medicine, so they become weak, then they fall sick, they go after this worldly medicine. அநேக தேவனுடைய பிள்ளைகளும் இந்த மருந்தை எடுப்பது கிடையாது, அது நிமித்தமாக வியாதிப்படுகிறார்கள், பலவீனப்படுகிறார்கள், இந்த உலகத்தின் மருந்தின் பின்னால் அவர்கள் செல்லுகிறார்கள். Secondly, in Proverbs chapter 17 and verse 22, we read about another medicine. இரண்டாவதாக நீதிமொழிகள் 17:22 மற்றொரு மருந்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். What is this medicine? இந்த மருந்து என்ன? Merry heart. அதாவது ஒரு சந்தோஷமான இருதயம், மகிழ்ச்சியான இருதயம், மனமகிழ்ச்சியான இருதயம். Are you able to experience this rejoicing always in your heart? உங்களுடைய இருதயத்திலே எப்பொழுதும் நீங்கள் மனமகிழ்ச்சியாக இருக்கிறதான ஒரு அனுபவத்தை உடையவளாக இருக்கிறீர்களா? For the strength of your inner man, this medicine is very very essential. உங்களுடைய உள்ளான மனுஷனின் பலனுக்கு இந்த மருந்தானது மிக மிக அவசியம். Because if you come across some trials and temptations and difficulties, your inner man will become weak if you don't take this medicine. ஏனென்றால் பல சோதனைகள், பரீட்சைகள், கஷ்டங்களை நீங்கள் சந்திக்கும் போது இந்த மருந்தை நீங்கள் எடுக்காவிட்டால் உங்களுடைய உள்ளான மனுஷன் பலவீனப்பட்டுவிடும். If your inner man becomes weak,
you can also become weak physically. உங்களுடைய உள்ளான மனுஷன் பலவீனப்படும்போது நீங்கள் சரீர பிரகாரமாகவும் கூட பலவீனப்பட்டு விடுகிறீர்கள். For the children of God, God also has given medicine. ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் கூட தேவன் மருந்தை கொடுத்திருக்கிறார். Don't say I don't take medicine. We have to take medicine when we become sick. ஆகையால் நான் மருந்தெடுப்பதில்லை என்று சொல்ல வேண்டாம். நாம் வியாதிப்படும் போது கட்டாயமாக நாம் மருந்து எடுக்கத்தான் வேண்டும். Our medicine is not discovered by the doctors of this world. Our medicine is given by the true doctor. நம் எடுக்கிறதான அந்த மருந்தானது இந்த உலகத்தின் வைத்தியரால் கண்டுபிடிக்கப்பட்டதான மருந்து அல்ல. நாம் எடுக்கிற மருந்து நம்முடைய உண்மையான வைத்தியரால் கண்டுபிடிக்கப்பட்ட மருந்து. And when we fall sick, in order to diagnose the sickness, we also have to go to our true doctor, Jesus. நம்முடைய வியாதி நேரத்திலும் என்ன என்று கண்டுபிடிப்பதற்காக நம்முடைய உண்மையான வைத்தியராகிய நம்முடைய இயேசுவினத்திலே செல்ல வேண்டும். If you fall sick, if you go to the doctor, immediately he will diagnose the reason for the sickness. நீங்கள் வியாதிப்படும்போது நீங்கள் வைத்தியரிடத்திலே சென்றால் உடனடியாக அந்த வியாதிக்குரியதான காரணம் என்ன என்பதை அவர் கண்டுபிடித்து விடுவார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For example, we read about a man who was sick for 38 long years. உதாரணமாக 38 நீண்ட வருஷங்களாக வியாதிப்பட்டிருந்ததான ஒரு மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். He had a great desire for healing. அவனுக்கு சுகமாக்கப்பட வேண்டும் என்றான பெரிதான வாஞ்சை இருந்தது. He was not aware of why he has become sick. அவன் ஏன் வியாதிப்பட்டான் என்றதான காரணத்தை அறியாதவனாக இருந்தான். He was longing for a healing. அவன் சுகத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தான். He tried his best to get healed. எப்படியாயினும் சுகமாக்கப்பட வேண்டும் என்று அவன் அதிகமாக முயற்சித்தான். But all his efforts became futile. ஆனால் அவனுடைய முயற்சி எல்லாம் விருதாவாக போயிற்று. Finally, fortunately, he had to meet the true doctor. கடைசியாக மிகவும் ஒரு ஆச்சரியமாக அவன் உண்மையான வைத்தியரை சந்திக்கக்கூடியதான சந்தர்ப்பம் உண்டான. When this doctor met him, இந்த வைத்தியர் அவனை சந்தித்த போது he found out the reason. அவன் அந்த காரணத்தை கண்டுபிடித்தான். He found out the reason for the sickness. That doctor found out the reason. அந்த வைத்தியர் இந்த வியாதிக்குரியதான காரணத்தை கண்டுபிடித்தான். So, but at that time, he doesn't want to mention the reason to him. ஆனால் அந்த சமயத்திலே அவனிடத்திலே அந்த காரணத்தை சொல்ல அவர் விரும்பவில்லை. But he asked him, Do you want to be healed? ஆனால் அவனிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார், நீ சுகமாக்க விரும்புகிறாயா என்று, சுகமாக்கப்படும்படியாக விரும்புகிறாயா என்று. Because of his frustration, instead of giving his answer in one word, he was telling all his burdens to him. அவனோ அதிகமாக அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே சோர்வு நிறுத்தினால் அவர் ஒரு வார்த்தையிலே இந்த பதிலை கொடுக்காமல் தன்னுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்திலே சொன்னான். He was not willing to listen to all his burdens, but he said, You rise up, take your bed and go. அப்பொழுதே அவர் அவன் சொன்னதான சகல பாரங்களையும் அவருக்கு கேட்க விருப்பமில்லை. ஆனால் அவர் சொன்னது என்னவென்றால், நீ எழும்பு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். But after few days he met him again. இன்னும் சில நாட்களுக்கு பிற்பாடு மறுபடியும் அவனை சந்தித்தார். That time he told him the reason for his sickness. அந்த சமயத்திலே அந்த வியாதிக்குரியதான காரணத்தை அவர் அவனிடத்திலே சொன்னார். Now you are healed. இப்பொழுது நீ சுகமாக்கப்பட்டிருக்கிறாய். But take care that you may not commit sin hereafter. That worst thing may come to you. ஆனால் இனி அதிகமான மோசமான காரியம் ஏற்படாதபடிக்கு, நீ இனிமேல் பாவம் செய்யாதபடிக்கு நீ ஜாக்கிரதையாக இரு என்று சொன்னார். If you go to this doctor, immediately he will diagnose the sickness and he will tell you the reason and also he will tell you the remedy. ஆகையால் இந்த வைத்தியத்திலே நீங்கள் போவீர்களானால் உடனடியாக அந்த வியாதிக்குரியதான காரணத்தை கண்டுபிடித்து சொல்லி அதற்குரியதான பரிகாரத்தையும் கூட அவர் சொல்லிவிடுவார். This is for the children of God and not for the people of this world. இந்த காரியம் உலகத்தின் ஜனங்களுக்கு அல்ல, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்குரியதான காரியம். When God saved us and made us his children, இருந்தால் தேவன் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றின போது, he is not only responsible for our soul or for our spiritual life, he is also responsible for our physical body. நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு மாத்திரம் அவர் உத்தரவாதம் அல்ல, நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்கும் கூட அவர் உத்தரவாதமாக இருக்கிறார். Because he only has created us. ஏனென்றால் அவர் தாமே நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். We must understand, because of three reasons we belong to him. மூன்று காரியங்களின் நிமித்தமாக நாம் அவருக்கே சொந்தமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். First of all, because we are his creation, we belong to him. முதலாவதாக நாம் அவருடைய சிருஷ்டியாக இருக்கிறபடினால் நாம் அவருக்கு சொந்தமாயிருக்கிறோம். Secondly, when we were born in sin and when we were sinners, he shed his precious blood and he bought us with a price and so we become his own.
இரண்டாவதாக நாம் பாவத்திலே உருவாய் நாம் பாவத்திலே பாவிகளாக ஜீவித்த போது அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக நம்மை மீட்டெடுத்தபடினால் நாம் அவருக்கே சொந்தமாக இருக்கிறோம். He shed every drop of his blood in order to buy all of us for his own. அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை நம்மை எல்லாம் அவருடைய சொந்தமாக மாற்றும்படியாகவே அவர் சிந்தினார். We are redeemed by his blood, we belong to him. நாம் அவருடைய இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டபடினால் நாம் அவருக்கே முற்றிலும் சொந்தமாக இருக்கிறோம். Thirdly, he has anointed many of us with the Holy Spirit. மூன்றாவதாக நம்மிலே அநேகரையும் கூட தேவன் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் நிரப்பி இருக்கிறார். After anointing us with the Holy Spirit, he has made us his temple and so we belong to him. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு நாமோ அவருடைய ஆலயமாக அவர் மாற்றியிருக்கிறார். ஆகையினால் நாமோ அவருக்கே சொந்தமானவர்கள். You just consider, because of these three reasons we belong to him, and if any difficulty come to us, will he not take care of us? இந்த மூன்று காரணங்களின் நிமித்தமாக நாம் அவருக்கே சொந்தமானவர்களாக இருக்கிறோம். அப்படி என்றால் ஏதாவது கஷ்டம் வரும்போது அவர் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ள மாட்டாரா? If he doesn't take care of us, what is the use of becoming his own? அவர் நம்மை பொறுப்பெடுத்து அவர் நம்மை அப்படி செய்யாவிட்டால் நாம் அவருக்கு சொந்தமானவர்களாக இருந்து என்ன பிரயோஜனம்? Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். In that case, if we leave him and go after another man's help, will he not be grieved over us? நீங்கள் அவரை விட்டுவிட்டு வேறே ஒரு மனுஷனுடைய உதவியை நாடி செல்லும் போது அவர் நம்மை குறித்து துக்கப்பட மாட்டாரா? This morning, God is going to visit some of us, those who are very, very weak in the faith. இந்த காலை வேளையிலே விசுவாசத்திலே அதிக பலவீனமாக இருக்கிறதான சிலரை தேவன் சந்திக்க போகிறார். Beloved children of God, if we do not come across the healing revival in these last days, our bodies will not be prepared for the resurrection or the rapture. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் இந்த எழுப்புதல் சுகமாக்குதான எழுப்புதல் இரண்டிலே நாம் வராவிட்டால் நிச்சயமாக நம்முடைய சரீரமானது உயிர் தெழுதலுக்கோ அல்லது கர்த்தருடைய வரையில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கோ ஆயத்தப்பட முடியாது. Perhaps you would have lost all your faith at present, but he wants to create a new faith in you. ஒருவேளை தற்சமயத்திலே நீங்கள் உங்களுடைய எல்லா விசுவாசத்தையும் இழந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு புதிய விசுவாசத்தை உருவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When we consider when we come across the church history concerning this healing, அதாவது இந்த சபையினுடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்க்கும்போது we read there is a method of treating the patients by the doctors. வைத்தியர்கள் நோயாளிகளை சுகமாக்குறதான ஒரு வழிவகை ஒரு முறை உண்டு. This was called zonotherapy. அதாவது இது zonotherapy என்றதான ஒரு பெயரினால் அழைக்கப்பட்டு வருகிறது. That means before treating a patient, doctor has to find out whether he is affected emotionally in his mind. அதாவது ஒரு நோயாளிக்கு அவர் வைத்தியம் அளிப்பதற்கு முன்பதாக அவர் தன்னுடைய மனதிலே ஒருவேளை அந்த உணர்ச்சி வசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரா என்பதை அவர் கண்டுபிடிக்க வேண்டும். Such person is not delivered from such emotions, there is no use in giving him treatment. அப்படிப்பட்டதான ஆள் இந்த உணர்ச்சி வசப்பட்டதான காரியத்திலிருந்து விடுதலை பெறாவிட்டால் எந்த விதமான வைத்தியத்தை கொடுப்பதன் மூலமாக பிரயோஜனம் இல்லை. Moreover, in the 12th century, a council, they have made a council and they brought a solution in that council. அதாவது resolution in that council. 12th நூற்றாண்டிலே சில ஆலோசனைக்காரர்கள் உட்கார்ந்து அவர் ஆலோசித்து அவர்களுக்குரியதான ஒரு காரியத்தை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். Any patient comes to the doctor for treatment, வைத்தியரிடத்திலே சுகத்திற்கென்று எந்த நோயாளி வந்தாலும் that doctor should consult the priest related whether he may belong to any religion, he should consult the priest concerning this person before treating him. அதாவது இந்த ஆள் எந்த மதத்தை சேர்ந்தவராக கூட இருக்கலாம் என்றாலும் அந்த மத தலைவரை இந்த வைத்தியர் அவர் அணுகி அவரோடு ஆலோசனை செய்து அதற்கு பிற்பாடுதான் அவர் அந்த வைத்தியத்தை அவர் செய்ய வேண்டும் என்று. Without the consent of the priest, he should not give him treatment. அதாவது அந்த மத தலைவர் ஆசாரியரே அவர் கலந்து ஆலோசிக்காமல் எந்த விதமான வைத்தியத்தையும் இவர் கொடுக்க கூடாது. If the doctor fails to do so, he will be prosecuted. அப்படி அந்த வைத்தியர் செய்ய தவறிவிட்டால் நிச்சயமாக அவருக்கு தண்டனை கிடைக்கும். சபையின் சரித்திரத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. Again, another one of our believers recently, he found out another important fact about this healing. அதாவது சமீபத்திலே நம்முடைய விசுவாசி ஒருவர் இன்னும் இதற்குரியதான ஒரு முக்கியமான ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார்.
He was a doctor by profession. அவர் ஒரு வைத்தியராக இருந்து வருகிறார். And he was studying, he was researching the Bible. அவர் வேதத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டு வந்தார். In the book of Galatians chapter 5 and verse 20, we read about certain sins by which a person cannot inherit the kingdom of God. கலாத்தியர் 5 அதிகாரம் 20 வசனத்திலே சில காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரியத்தை நிமித்தமாக பரலோக ராஜ்யத்தை ஒருவன் சுதந்திரிக்க முடியாது என்கிறதான காரியத்தை வாசிக்கிறோம். And the second point of that verse is witchcraft. அதாவது அந்த வசனத்தின் இரண்டாவது பகுதி பில்லி சூனியத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. When he was researching this scripture in the Greek Bible, அதாவது இந்த வேதத்தை குறித்து, அதாவது கிரேக்க மொழியிலே கொடுக்கப்பட்டதான அந்த வேத வசனத்தின் அவர் ஆராய்ச்சி செய்யும் போது, the Greek word used for this witchcraft is pharmakia. Pharmakia என்றதான அர்த்தம், அதாவது இந்த கிரேக்க வேதத்திலே கொடுக்கப்பட்டதான ஒரு பதம் அந்த பில்லி சூரியத்திற்காக. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். What is the meaning of this pharmakia? இந்த பார்மக்கியன் என்றதான ஒரு வார்த்தையினுடைய பதத்தின் அர்த்தம் என்ன? Medication. அதாவது தியானம். Medication. அதாவது மருந்து, மருத்துவம். It is from this word pharmacy has come. அதாவது பார்மசி, மருந்துச்சால் என்றுதான் அந்த வார்த்தையானது இந்த பதத்திலிருந்துதான் வந்தது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You know what's meant by pharmacy? நீங்கள் அந்த பார்மசி என்றதான வார்த்தை என்பது உங்களுக்கு தெரியும். When he came across this word, he was shocked. இந்த வார்த்தையை அவர் பார்த்தபோது அவருக்கு அதிர்ச்சி உண்டானது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So this pharmakia is compared to witchcraft. ஆகையால் இந்த பார்மக்கியா என்றதான இந்த பதமானது பில்லி சுனியத்தோடு கூட அது சம்பந்தப்பட்டது. For medicine, for witchcraft, the same word is used in the scripture. அதாவது வேதத்திலே மருந்துக்கும் பில்லி சூனியத்துக்கும் இதே பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். We read about another Greek word called pharmakios. Pharmakios என்றதான மற்றொரு கிரேக்க பதத்தை குறித்தும் நாம் வாசிக்கிறோம். Certain meanings are given for this word. இந்த வார்த்தைக்கும் சில அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Druggist, pharmacist, poisoner and magician. இன்னும் இந்த பில்லி சூனியம் செய்கிறதான காரியம், அதாவது போதை மருந்து, மருந்து, Druggist, pharmacist, இன்னும் அதாவது இந்த மருந்து செய்கிறதான pharmacist, poisoner, இன்னும் கடைசியாக இந்த பில்லி சூனியம் செய்கிறதான ஆள் என்றும். When he come across this, நாம் இந்த காரியங்களை எல்லாம் அவன் இந்த காரியம் எல்லாம் குறித்து அவர் பார்த்த போது, very much shocked and immediately he gave up his profession. Now he has become a missionary in our church in East Africa. அதிகமாக அதிர்ச்சியுட்டு தன்னுடைய வேலையவே அவர் விட்டுவிட்டார். இப்பொழுது ஈஸ்ட் ஆப்பிரிக்கா என்றதான இடத்திலே அவர் தேவனுக்கு என்று ஊழியம் செய்கிறதான ஒரு ஊழியராக இருக்கிறார். The children of God, when they fall sick, if they go to medicine, they are only going after witchcraft. தேவனுடைய பிள்ளைகள், according to the scripture, தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் போது வைத்தியத்திலே செல்வார்களே, ஆனால் வேதத்து பிரகாரமாக வேத வசனத்தின் வெளிச்சத்திலே அவர்கள் பில்லி சூனியத்திற்கு தான் செல்லுகிறார்கள். You know what's meant by witchcraft? பில்லி சூனியம் என்றால் என்ன என்பது உங்களுக்கு தெரியும். Calling the evil spirits to find some favor from them. அதாவது பொல்லாத அசுத்த ஆவிகளை அழைத்து அவர்களை அவைகளிடத்திலிருந்து சில நன்மைகளை பெற்றுக் கொள்வது. In order to harm others or destroy others, disturb others, calling the evil spirits and giving them command and send them. அல்லது மற்ற சிலரை தொந்தரவுபடுத்தும்படியாக, தீங்கு செய்யும்படியாக, அவளை அழிக்கும்படியாக இந்த பொல்லாத ஆவிகளை அழைத்து அவைகளை அனுப்புவது. In the same way, when the children of God, when they fall sick, if they do not go to the true doctor and if they go to the pharmacist, they are going after the evil spirits according to the scripture. அதேவிதமாக வேத வசனத்தின் பிரகாரமாக நாம் பார்ப்போமேயானால் தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் போது உண்மையான வைத்தியத்திலே செல்லாமல் இந்த உலகத்தின் வைத்தியத்திலே சென்னால் அவர்களும் கூட இந்த அசுத்த ஆவியத்தில் தான் செல்லுகிறார்கள். When I tell this, some of you may have a question. நான் pray, servants of God also come and pray, but we are not healed. Then what's the harm or what's the wrong in going after the medicine? நான் இதை சொல்லும் போது சிலருக்குள்ளே ஒரு கேள்வி எழும்பலாம். அதாவது நாங்கள் வியாதிப்படும் போது நாங்களும் ஜெபிக்கிறோம், தேவ ஊழியக்காரர்கள் வந்து ஜெபிக்கிறார்கள், ஆனாலும் எங்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அப்படி என்றால் நாங்கள் வைத்தியத்திலே சென்றால் என்ன தவறு இருக்கிறது என்று. It is there we have to consider why we become sick.
அங்கேதான் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் அதாவது நாம் ஏன் வியாதிப்படுகிறோம் என்று. I told you about three kinds of healing. நான் உங்களுக்கு மூன்று விதமான ஒரு சுகமாக்குதலை குறித்து சொன்னேன். And in the divine healing there are two aspects. இந்த தெய்வீக சுகத்திலே இரண்டு அம்சங்கள் உண்டு. First of all, instantaneous healing or miraculous healing. முதலாவதாக உடனடியான சுகம் அல்லது ஒரு அற்புதமான சுகம். Most probably this is for new souls and the Gentiles, those who come to God, come to the Lord. அதிகபட்சத்திலே இப்படிப்பட்டதான ஒரு சுகமானது தேவன் அண்டையிலே வருகிறான புறஜாதியாருக்கும் புதிதாக ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும். That they may know Gentiles, புறஜாதியார் and new souls. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That they may understand the mighty power of God. God is healing them or delivering them instantaneously. அதாவது தேவனுடைய மகத்துவமான வல்லமைகளை அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக தேவன் அவர்களை உடனடியாக சுகமாக்குகிறார். But the second aspect of this divine healing is recovering from sickness. இந்த தெய்வீக சுகத்தின் இரண்டாவது அம்சம் வியாதியிலிருந்து விடுதலை. Recovering. சுகமாகுவது. It will take some time. அது சில நாள் எடுக்கலாம். It according to the this one according to this according to the plan of God, according to our faith, it may take some time for us to be delivered completely or recovered completely. தேவனுடைய திட்டத்தின்படி அல்லது நம்முடைய விசுவாசத்தின்படியாக நாம் சுகமாக்கப்படுவதற்கு சில நாட்கள் காலங்கள் எடுக்கலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But instead of waiting for the Lord to deal with us and to deliver us, if we try to go through a shortcut, perhaps we may heal of our sicknesses, but the true reasons will not be eradicated from our life. ஆனால் ஒருவேளை தேவனிடத்திலே காத்திருந்து அதற்கு பிற்பாடு விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக நாம் ஒரு சுருக்கமான வழியை நாம் தெரிந்தெடுக்கலாம். அப்படி போய் நமக்கு சுகமும் கூட கிடைக்கலாம். ஆனாலும் கூட அந்த உண்மையான காரணங்களை நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. From that incident, we will lose our good conscience. அந்த சம்பவத்திலிருந்து நம்முடைய நல் மனசாட்சி இழந்து விடுவோம். We will lose the boldness to come to the presence of God. தேவ சமூகத்துக்கு வருகிறதான தைரியத்தையும் கூட இழந்து விடுவோம். We will lose the spirit of prayer. நாம் ஜெப ஆவியையும் கூட இழந்து விடுவோம். We will lose the confidence we have within God. தேவனிலே வைத்திருக்கதான அந்த நம்பிக்கையும் கூட நாம் இழந்து விடுவோம். Our spiritual life, we will be declining in our spiritual life. நாமோ நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதிலே நாம் குறைந்து சரிந்து கொண்டே இருப்போம். That is why this is not the plan of God concerning the children of God. ஆகையால் தான் தேவனுடைய பிள்ளைகளை குறித்ததான தேவனுடைய திட்டம் இது அல்ல. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Those who want to experience divine healing. ஆகையால் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் approach the true doctor. அவர்கள் உண்மையான வைத்தியரிடத்திலே செல்லும்போது he will check them and he will find out the reasons for the sicknesses. அவர் கண்டுபிடித்து அவர்களை சோதித்து அந்த வியாதிக்குரிய காரணங்களை எல்லாம் கண்டுபிடிப்பார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Also he will counsel us for the remedy. அது மாத்திரமல்ல அந்த பரிகாரத்துக்கும் கூட அவர் நமக்கு ஆலோசனை சொல்லுவார். When we are able to do such things, we will be healed completely from our sickness. நாம் அப்படிப்பட்டதான காரியங்களை செய்யும்போது நம்முடைய வியாதியிலிருந்து முற்றிலுமாக நாம் விடுதலை சுகத்தை பெற்றுக் கொள்வோம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So when we consider the reasons for the children of God to fall sick, ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படுவதற்குரியதான காரணங்களை நாம் பார்க்கும்போது first of all sin. முதலாவதாக பாவம். In Matthew's Gospel chapter 9 we read, மத்தேயு 9 அதிகாரத்திலே in the second verse we read, a man who was sick of palsy was brought to Jesus. அதாவது சும்மின கையுடையதான ஒரு மன் திமிர்வாதக்காரனோ அவன் இயேசுவிடத்திலே கொண்டு வரப்பட்டதான காரியத்தை இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம். As soon as Jesus saw him, he told him, son, your sins are forgiven thee. அவனை கண்டவுடனே இயேசு சொன்னது என்னவென்றால், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. A sick person was brought to Jesus, but as soon as he saw him, he was not bothered about sickness. He was bothered about the reason of his sickness. ஒரு வியாதிப்பட்டதான மனுஷன் கொண்டு வரப்பட்ட போது இயேசுவோ அந்த வியாதி குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை. உடனடியாக அவர் சொன்னது என்னவென்றால், அந்த பாவ மனிதரை குறித்துதான் அவர் சொன்னார். முதலாவதாக அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இரண்டாவதாக அவனுடைய வியாதி சுகமாக்கப்பட்டது. Here the Greek word used for sin is hamartano. கமச்சனோ என்பதான ஒரு கிரேக்க பதம் இந்த பாவத்திற்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. Meaning of this word is not having proper relationship with God. இந்த பதத்தினுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனோடு கூட ஒரு சரியான ஐக்கியம் இல்லை. When the children of God, when they break the fellowship with their God, they will fall sick.
ஆகையால் தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு கூட இருக்கிறதான சரியான ஐக்கியத்தை உடைக்கும் போது அவர்கள் வியாதிப்படுவார்கள். அப்படிப்பட்டதான ஜனங்களை குறித்து தேவனுடைய வாஞ்சை என்ன? அவர்கள் தேவனோடு கூட ஒரு சரியான ஐக்கியம் வைத்துக் கொள்ளும்படியாக தங்களுடைய ஜீவியத்தை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். Instead of doing this, if they go after medicine, perhaps they may be healed, but their relationship with God will never be restored. இதை செய்யாமல் இதற்கு பதிலாக அவர்கள் உலக வைத்தியத்திலே சென்றால் அவருடைய வியாதி ஒருவேளை சுகமாகலாம், ஆனால் அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறதான சரியான ஐக்கியத்தை திரும்பவும் பெற்றுக் கொள்ள முடியாது. The gulf between them and God will be increasing, or it will become bigger and bigger. தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த பிளவானது அது அதிகரித்துக் கொண்டு பெரிதாகிக் கொண்டே வரும். ஆகையால் முதலாவது காரணம் பாவம். Secondly, in Luke's Gospel chapter 13 we read, இரண்டாவதாக லூக்கா 13 அதிகாரத்திலே Jesus healed a woman who was bent into two. அதாவது குணியாக இருந்தான ஒரு ஸ்திரியை இயேசு சுகமாக்கலான காரியத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். She said it was a weakness. அவள் சொன்னது அது தன்னுடைய பலவீனம் என்று. But when Jesus saw her, ஆனால் இயேசு அவளை கண்டபோது He did not see her as a weak woman. அவளை ஒரு பலவீனமான ஸ்திரியாக அவர் காணவில்லை. He saw her being bound by Satan. அவளோ பிசாசினால் கட்டப்பட்டவளாக இயேசு அவளை குறித்து கண்டார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். That is why after healing her in the synagogue, ஆகையால் தான் அதாவது தேவாலயத்தில் இருக்கும் போது அவர் சொன்ன காரியம், after healing her in the synagogue, தேவாலயத்திலே அவளை சுகமாக்கின பிற்பாடு Jesus said, I have delivered her from the bindings of Satan. பிசாசின் கட்டிலிருந்து நான் அவளை விடுதலையாக்கினேன் என்று இயேசு சொன்னார். She had been bound by Satan for 18 long years. அவள் 18 நீண்ட வருஷங்களாக பிசாசினால் கட்டப்பட்டிருந்தாள். So the second reason is the bindings of Satan for sickness. ஆகையால் வியாதிக்குரியதான இரண்டாவது காரணம் என்னவென்றால் பிசாசினால் கட்டப்பட்டவர்கள். Children of God, they should not give room for Satan to bind them in any way. தேவனுடைய பிள்ளைகளோ எந்த விதத்திலும் பிசாசு தங்களை கட்டுவதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. That Satan may not bind us. The Spirit of the Lord wants to bind us. சாத்தா நம்மை கட்டக்கூடாது, தேவனுடைய ஆவியானவரே நம்மை கட்ட வேண்டும். God the Father, He wants to bind us. பிதாவாகிய தேவனே நம்மை கட்ட வேண்டும். He wants to bind us with the cords of love. அன்பின் கயிறுகளால் அவரே நம்மை கட்ட விரும்புகிறார். When we are bound by the love of God, நாம் தேவ அன்பினால் கட்டப்படும் போது we will not give room for Satan in any way. நாம் எந்த விதத்திலும் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். We will not be bound by Satan in any way. எந்த விதத்திலும் சாத்தானால் கட்டப்படவும் மாட்டோம். Then there is no necessity for falling sick. அப்படி என்றால் வியாதிப்படுவதற்கு எந்த விதமான ஒரு தேவையும் இருக்கவே இருக்காது. Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Children of God, when they fall sick, perhaps it may be the bindings of Satan. தேவனுடைய பிள்ளைகள் வியாதிப்படும் போது ஒருவேளை அந்த காரணம் அவர்கள் பிசாசினால் கட்டப்பட்டதனால் இருக்கலாம். They are bound by Satan. அவர்கள் ஏன் சாத்தானால் கட்டப்படுகிறார்கள்? Because they are not properly bound by God, not they are not properly bound by the Spirit of the Lord. அவர்கள் தேவனால் சரியாக கட்டப்படவில்லை, தேவனுடைய ஆவியினால் சரியாக கட்டப்படாதது நிமித்தமாக. They may not be tasting the love of God. They may not be filled, and they may not be living in the love of God. அவர்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கவில்லை. அவர்கள் சரியான விதத்திலே தேவனுடைய அன்பிலா நிரப்பப்பட்டு அதை அனுபவிக்கவில்லை. They may give room for some strange loves. ஒருவேளை அந்நிய அன்புக்கு அவர்கள் இடம் கொடுக்கலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then Satan will have the upper hand concerning such people. அப்படி என்றால் அப்படிப்பட்டதான ஜனங்களே சாத்தான் தான் அவர் ஆளுகை செய்வான். He will have advantage of such people and he will bound them. அவனோ அப்படிப்பட்டதான ஜனங்களை அடிமைப்படுத்தி அவனே அவர்களை கட்டி விடுவான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thirdly, மூன்றாவதாக, if you turn to Exodus chapter 15 and read the 26th verse. எஸ்ரா 15 அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் போது, எக்ஸோடஸ் 15:26, யாத்ராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் போது, இங்கே தேவன் தாமே அவருடைய பிள்ளைகளோடு கூட செய்ததான உடன்படிக்கை குறித்து வாசிக்கிறோம். கன்சர்னிங் வாட்? எதை குறித்து? Diligently hearkening the voice of God. கவனமாக நீ தேவனுடைய சத்தத்தை கேட்பாயானால். When the children of God, when they are not willing to hearken to the voice of God,
தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்க விரும்பாவிட்டால், when they are not willing to do that is right in the in his sight, அவருடைய பார்வையிலே செம்மையானதை செய்வதற்கு அவர்கள் மனதாக இல்லாமல் இருக்கும்போது, when they are not willing to obey his commandments, அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கும்போது, they open the door for sicknesses, அவர்களே வியாதிக்குரியதான அந்த கதவை திறந்து கொடுக்கிறார்கள். Here the Lord told his people, if you hearken to my voice, நீ என்னுடைய சத்தத்தை கவனமாக கேட்டால் என்று என்னுடைய கற்பனைகள் நியமங்கள் எல்லாவற்றிற்கும் கீழ்ப்படிந்தால், இஃப் யூ டூ விச் இஸ் ரைட் இன் மை சைட், என்னுடைய பார்வையிலே செம்மையானதை நீ செய்வாயானால், ஐ வில் நெவர் காஸ் யூ டு சிக், நான் இந்த வியாதிகளை உன்மேல் வரப்பண்ணேன் என்று சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். When the children of God, when we become careless in hearing the voice of God and when we become disobedient to the commandments of God, we open the door for sickness. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாக கேட்காமல் இருக்கும்போது, தேவனுடைய நியமங்கள் கட்டளைகளை கீழ்ப்படிகளான விஷயத்திலே அவள் அசதியாக இருக்கும்போது, தாங்களே வியாதியின் கதவை திறக்கிறார்கள். When the children of God, when they are not willing to do that is right in the sight of God, they invite sicknesses. தேவனுடைய பார்வையிலே செம்மையான காரியத்தை தேவனுடைய பிள்ளைகள் செய்யாத பட்சத்தில் அவர்களே வியாதியை வரவழைக்கிறார்கள். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And fourthly, if you turn to the book of Deuteronomy, உபாகமம் chapter 7, and if you read from verses 12 to 15, ஏழாம் அதிகாரம் 12-15 வாசிக்கும் போது, here the Lord was dealing with his people about his commandments. இங்கே தேவன் இந்த கற்பனை குறித்து தன்னுடைய ஜனங்களோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். He was dealing with his people about his commandments. அவருடைய கட்டளைகளை குறித்து தன்னுடைய ஜனங்களோடு கூட அவர் இடைப்பட்டுக் கொண்டிருந்தார். Giving all his commandments, the Lord has also promised certain blessings when they obey, observe the commandments. இந்த கட்டளைகள் எல்லாம் கொடுத்த பிற்பாடு, இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கீழ்ப்படினால் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உண்டு என்றும் கூட அவர் வாக்குத்தத்தம் செய்திருந்தார். In the 15th verse, he says, if the people, if they observe all the commandments, he will remove sicknesses from them. இந்த 15th வசனத்திலே அவர் சொன்ன காரியம், ஜனங்கள் இப்படிப்பட்டதான இந்த கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படிவார்களானால் வியாதி அவள் மத்தியிலிருந்து விலக்குவேன் என்றும் கூட அவர் சொன்னார். அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கீழ்ப்படியாவிட்டால் தேவன் அவருடைய மத்தியிலிருந்து வியாதியை விலக்க முடியாது. அல்லது அவர்களே வியாதியை வரவழைக்கிறார்கள், தேவன் அதற்கு உத்தரவாதம் அல்ல. Don't exercise themselves to observe all the commandments of God, they will fall sick. தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய கட்டளைகளை கீழ்ப்படும்படியாக தங்களை பயிற்சி செய்யாத பட்சத்தில் அவர்கள் வியாதிப்படுகிறார்கள். It is the desire of the Lord that his people must always be obedient to his laws and commandments. தேவனுடைய விருப்பம் வாஞ்சை என்னவென்றால், எப்பொழுதுமே தேவ ஜனங்கள் தன்னுடைய நியமங்கள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. That is why in every step of our spiritual life, God is giving his laws and commandments to us. ஆகையால் தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தின் ஒவ்வொரு படியிலும் தேவன் நமக்கு அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கொடுக்கிறார். நாம் ரட்சிக்கப்பட்ட போது தேவன் நமக்கு சில கட்டளைகளை சில நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். When we were anointed by the Holy Spirit, then again the Lord gave some laws and commandments. நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிற்பாடு தேவன் மறுபடியும் நமக்கு சில கற்பனைகளையும் சில பிரமாணங்களையும் கொடுத்தார். When we are brought to the fellowship of the saints of God or the house of God, there are certain commandments that we have to observe here. நாம் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த பிற்பாடு பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்திலே சேர்ந்த பிற்பாடு நாமும் கடைபிடிக்க வேண்டியதான சில பிரமாணங்கள் சில கற்பனைகள் உண்டு. Through his truths and doctrines, the Lord is revealing certain commandments and laws for us that we may be preserved and go forward. நாமோ பாதுகாக்கப்பட்டு இன்னும் நாம் முன்னுக்கு செல்ல வேண்டும் என்று தேவன் தாமே தம்முடைய சத்தியங்கள் உபதேசங்களின் மூலமாக நமக்கு கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கொடுக்கிறார். When we become slack in observing all these commandments, we will fall sick. நாம் இந்த கற்பனைகள் எல்லாம் கீழ்ப்படிகளான விஷயத்திலே அசதியாக இருக்கும்போது நாம் வியாதிப்படலாம். And fourthly, we read sometimes when the children fall sick, it may be because of the faults or the drawbacks of the parents. நான்காவதாக சில பிள்ளைகள் வியாதிப்படும்போது அது ஒருவேளை அவருடைய பெற்றோருடைய குறைவுகளோ அல்லது அசதிகளாக இருக்கலாம். We read about David. தாவீதை குறித்து வாசிக்கிறோம். In 2 Samuel chapter 12 verses 15 and 16. 2 சாமுவேல் 12 அதிகாரம் 15-16 வசனங்களிலே, when he committed a sin with a woman, அவன் ஒரு ஸ்திரீயோடு கூட ஒரு பாவத்தை செய்தபோது, finally the Lord smote his son. கடைசியாக தேவன் அவனுடைய மகனை அடித்தார். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Then he repented.
அவன் மனம் திரும்பி மனஸ்தாபப்பட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Because of the David's sin, his son was punished. ஆகையால் தாவீதின் பாவத்தின் நிமித்தமாக அவனுடைய மகனுக்கு தண்டனை உண்டானது. In the same way, if you turn to 1 Kings chapter 14, அதே விதமாக முதலாம் ராஜாக்கள் 14 அதிகாரத்திலே, we read about another king called Jeroboam. யெரொபெயாம் என்பதான மற்றொரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். It is God who has exalted him as a king. தேவன் தாமே அவரை ராஜாவாக உயர்த்தினார். But after becoming a king, he neglected God and he gave room for idol worship. ஆனால் ராஜாவான பிற்பாடு அவன் தேவனை ஒதுக்கிவிட்டு அவன் அந்திய அந்த விக்கிரகங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்தான். As a result of that, his son became sick. அதன் நிமித்தமாக அவனுடைய மகன் வியாதிப்பட்டான். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Likewise, we can come across many examples. அதே விதமாக பலவிதமான உதாரணங்களை நாம் வேதத்திலே காணலாம். When the parents, when they grieve God, when they disobey the voice of God, when they displease the Lord, sometimes their children may fall sick. பெற்றோர்களோ தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கும்போது அவருடைய பிள்ளைகள் வியாதிப்படலாம். But what do some believers parents say? ஆனால் சில விசுவாசி பெற்றோர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? When we fall sick, we will stand in divine healing. These little children, how will they bear? So they appear taking them to the doctors for treatment. நாங்கள் வியாதிப்பட்டால் நாங்கள் தெய்வீக சுகத்திற்கென்று நாங்கள் உறுதியாக காத்திருக்கலாம். ஆனால் இந்த சிறு பிள்ளைகளை பற்றி என்ன? அவர்கள் எப்படி தாங்கிக் கொள்வார்கள்? ஆகையால் தான் நாங்கள் மருத்துவத்திலே அவளை எடுத்துச் செல்லுகிறோம். The reason is not the children. The reason is the elders, the parents. காரணம் பிள்ளைகள் அல்ல, பெற்றோர்கள் தான். Instead of rectifying their life, they are taking their children to the doctors. Perhaps the children may be healed, but their lives will not be rectified. அவருடைய ஜீவிதத்தை சரிப்படுத்துவதற்கு பதிலாக பிள்ளைகளை வைத்தியத்தில் எடுத்துச் செல்கிறார்கள். பிள்ளைகளுக்கு ஒருவேளை சுகங்கிடக்கலாம், ஆனால் அவருடைய ஜீவம் சரிப்படுத்தப்படாமல் தான் இருக்கும். Another important reason that is prevailing in almost all of us. இன்னும் ஒரு முக்கியமான காரணம், அதாவது நாம் எல்லாருக்குள்ளுமே காணப்படுகிறான காரணம். Jesus says tells about this reason in Matthew's gospel chapter 18. மத்தேயு 18 அதிகாரத்திலே நம்முடைய இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறார். If you turn to Matthew's gospel chapter 18 and if you read from verses 32 to 34, Matthew 18th adhyayam 32 lende 34 vare, here we read about the servant who was forgiven by his master. Inge tanudaiya yajamanal mannikkapettadhan andha velaikaranai kurithu vaasikkirom. After he was forgiven by his master, he was not willing to forgive his fellow servant. அவனோ தன்னுடைய எஜமானால் மன்னிக்கப்பட்ட பிற்பாடு தன்னுடைய உடன் வேலைக்காரனை மன்னிக்க இவனுக்கு மனதில்லாமல் இருந்தது. When the master came to know about it, ஆகையால் தன்னுடைய எஜமானதை அறிந்தபோது, he handed over him in the hands of the tormentors. ஆகையால் உபாதிக்கிறவருடைய கைகளிலே இவனை அவன் ஒப்புக் கொடுத்ததாக நாம் காண்கிறோம். Children of God, those who are not able to forgive others, our God also will hand over us in the hand of the tormentors or Satan or sickness. ஆகையால் நாமும் கூட மற்றவளை மன்னிக்காத பட்சத்திலே தேவனோ நம்மையும் கூட பிசாசின் கரத்தில், வியாதியின் கரத்தில் உபாதிக்கிறவர்களுடைய அவளுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்பார். I am very much sad about some of our believers, those who show themselves as very spiritual, but they don't have the forgiving spirit at all. சில விசுவாசிகளை குறித்து எனக்கு அதிகமான துக்கம் உண்டு. அதாவது அவர்கள் விசுவாசிகளாக தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் ஆவிக்குரியவர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள், ஆனால் மன்னிக்கிறதான ஆவியே அவர்களிடத்தில் இல்லை. Some husbands, they are not willing to forgive the weaknesses of their wives. சில புருஷன்மாரோ தங்களுடைய மனைவி மாறிய பலவீனங்களை அவளால் மன்னிக்க முடியவில்லை. There are some husbands, they are not able to trust their own wives. இன்னும் சில புருஷன்மார் உண்டு, தங்களுடைய மனைவியே அவர்களால் நம்ப முடியாமல் இருக்கிறார்கள். There are some wives, they are not able to even honor their husbands. சில மனைவிமார் உண்டு, அவர்கள் தங்களுடைய புருஷனையும் கூட கனப்படுத்த முடியாத நிலைமையிலே இருக்கிறார்கள். They are not able to forgive the weaknesses of their husbands. அவர்களால் தங்களுடைய புருஷனை பலவீனங்களையும் மன்னிக்க முடியாமல் காணப்படுகிறார்கள். There are some parents, those are not willing to forgive their own children. சில பெற்றோர்கள் உண்டு, தங்களுடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களையே அவளால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறது. There are some children, those are not able to forgive their parents. சில பிள்ளைகள் உண்டு, அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களையே மன்னிக்க முடியாமல் காணப்படுகிறார்கள். People, those who are not able to forgive one another, they will always have some kind of sickness. ஒருவரை ஒருவர் மன்னிக்க விட்டால் அப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு வியாதிகள் உண்டாகும். Perhaps they may not have a serious sickness,
But they will have some kind of weaknesses in their life always. ஒருவேளை ஒரு கொடூரமான வியாதி வராமல் இருக்கலாம், ஆனால் எப்பொழுதுமே தொடர்ந்து அவருடைய ஜீவிதிலே பலவீனங்கள் காணப்படலாம். Praise be to God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். And another reason is the trial of faith. மற்றொரு காரணம் என்னவென்றால் விசுவாசத்தின் பரீட்சை. When we go forward in our spiritual life, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதிலே நாம் முன்னுக்கு செல்லும்போது, in order to help us grow in our faith life, நம்முடைய விசுவாச ஜீவிதிலே நம்மை வளர செய்யும்படியாக, to make our faith strong, நம்முடைய